நல்ல தமிழை நாடெங்கும் எடுத்துச் செல்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதன் அன்பான நேயர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி வணக்கத்தையும் சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு எப்பயுமே உற்சாக தானிக்காக இருக்கின்ற மரியாதைக்குரிய சிட்டிபாபு சார் மதன்பாபு சாருக்கு நன்றியை சொல்லி எல்லாத்துக்கும் மேலாக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் கடந்து கலைத்துறையை கடந்து ஒரு மனிதாபிமானத்துக்குரிய அதாவது தான் படிக்க நான் படிக்கலை அதனால் பரவாயில்ல என்னால் முடிந்த குழந்தைகளை படிப்பேன்னு சொல்லி சொல்லி ஏகப்பட்ட குழந்தைகளை தன் தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்து மிக எளிமையான ஒரு நடிகர் யாருன்னு கேட்டால் நம்ம லாரன்ஸ் சாரை சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட மனிதரை இந்த இடத்துல வணங்கி வரவேற்றுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உடல் குலுங்கி வாய் விட்டு சிரித்தா அது 15 நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்குள்ள அமைதியை இந்த சிரிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான். ஏன்னா சிரிக்கிற போது மட்டும்தான் எண்டோர்மின் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமிலத்தை சுரக்க செஞ்சு உடல் முழுவதும் எல்லா பகுதிக்கும் செலுத்தி சுறுசுறுப்பாக எப்பவுமே இருக்கிறதுக்கு இந்த நகைச்சி பெரிதும் உணவாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த நிகழ்ச்சி எடுத்து நம்ம மக்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதை உங்களை லாபப்படுத்திட்டு வேறு ஒன்றும் இல்லை. துன்பத்தை சில நேரம் நம்ம விட்டாலும் அது நம்மளை விடாதுன்னு வாங்கி ஒரே வெளில வந்து அழித்து இழுத்து எல்லாத்தையும் இழுத்து போயிட்டுக்கு பூரா தப்பிச்சு ஒரு வழியாக தப்பிச்சு போயிட்டான். இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆற்றுல தத்தளிச்சு கிடக்கான். மேட்லேருந்து ஒரு ஆள் சொன்னார், ஏ அந்த அருக்குலப்பா அதை பிடிச்சி போப்பா அப்படின்னு சொல்லி கருப்பா மொசு மொசுன்னு ஒன்று போயிருந்துருக்கு. அப்படி பிடிச்சிட்டான். சரி பிடிச்சிட்டு இல்லை மேட்டுக்கு வா, அது அது கரடியப்பா, அது கரடி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. டேய் நான் விட்டுட்டேன், இப்போ அதுதான் என்னை விட மாட்டேன்டுது, நீங்கள் தான் போட்டு புயிர் வாங்குற அப்படின்னு. அந்த மாதிரி நான் சில நேரம் நம்ம துன்பத்தை விட்டால் அது நம்மளை விடாது. இன்னும் சில இடங்களில் ரொம்ப டெக்னிக்கலாக அவர் யோசிக்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தங்க கோமா திட்டிருக்கான், மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு நடந்தே வாடா வந்தேன் அப்படின்னு. நீ தாடா சொன்ன 13ஆம் தேதி வாக்கில் வர சொன்ன, 13ஆம் தேதி வாக்கில் இருந்தால் என்ன அர்த்தம், 13ஆம் தேதி வாடான்றதுக்கு வாக்கிலே நடந்தே வந்திருக்கேன். ஒரு அர்த்தத்தை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இது இது கடந்துட்டு போகுது. ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு பஸ் கூட அந்த இடத்துல நிற்கல, ஸ்டாப்பில் போயிட்டே இருக்கு. என்னடா வழி அப்படின்னு யோசிச்சுன்னா கடைசியில் ஒரு பஸ் நிற்கிற மாதிரி போய் நிற்காமலே போயிடுச்சு. இவங்களும் குட்டு குட்டுன்னு 3 பேர் ஓடி அதில் ஒருத்தன் சங்குன்னு கூச்சி ஏறி ஏறிட்டான். மீதி 2 பேர் ஏறமில்ல, திருப்பி சோகமாக வந்தாங்க. அவங்களும் டீ கடைக்காரர் சொன்னார், பரவாயில்லப்பா நீங்கள் 4 மணி நேரமாக நின்று ஒருத்தனாச்சும் ஏறி போயிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சும்மா அறியா வகுத்திருச்சல் கலப்பாத, உண்மையிலே ஊருக்கு போக வேண்டிய நாங்கள் 2 பேர் தான், அவன் பஸ் ஏற்றி வந்துவேன் அவசரத்தில் அவே ஏறி போயிட்டான். நான் படுற பாடு எனக்கு தாயாக தெரியும். நம்ம நினைக்கிறவர் சில நேரம் வித்தியாசம் நடந்துட்டு போயிருது, குழப்பமாக இருக்குது. இதை கூட விட்டுலாம். இப்போ நம்ம அந்த சின்ன வயசில் லவ் பண்ணுவோம், அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதுவும் புது புது விஷயத்தை புகுத்தி அதுவும் இந்த பொண்ணுகளை பார்த்தாலே சிலருக்கு சொற்க மாதிரி அது எதுவுமே கிடையாது. ஆம்பளை பார்த்தா வெறுக்கிறான். எனக்கு வாழ் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டேன். 13 நம்பர் பஸ், 13 நம்பர் விருதுநர் பஸ் தானே பண்ணிக்கிறேன். ஆமாம் அந்த வருதுலப்பா பஸ் அப்படின்னு. ஆமாம் அதில் பூரா ஆம்பளையெல்லாம் இருக்காங்க அப்படின்னா. இப்போ ஆம்பளையோட சேர்றதுக்கு வெஷ்டப்படுறாங்க. இன்றைக்கலாம் கும்பளை பிள்ளை தான் சொற்க மாதிரி. அதுவும் சிலரெல்லாம் மார்க் போடுவாங்க பின்பக்கம் இருந்துட்டு, ஆஹா 80 மார்க் அப்படின்ட்டான். முன்பக்கம் போயிட்டு ஐயோ 25 ஃபெயிலாக போச்சாடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவன் கற்பனை உள்ளா வேறு இதுலேயே போகிறனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் சுருக்கமாக சொல்கிறாங்க, காப்பியில் சுகர் இல்லைன்னா குடிக்க முடியாது, அதே காலேஜில் பிகர் இல்லைன்னா படிக்க முடியாது. என்னென்னமோ கற்று முடிக்கலாம் புதுசாக உருவாக்கி போகிறேன். இது முடிஞ்சிடும். உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு புரோக்கரை கூப்பிட்டு வாங்க, அதுக்கு பெரும் கொடுமையான கொடுமை. புரோக்கரை கூப்பிட்டு முதல்ல சில நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது தப்பாக கொடுத்துருவாங்க. பெண்பாக்க ஆள் தேவைன்றிருக்கு, பெண்பாக்க ஆள் தேவைன்னு போட்டேன். அவன் நாலு பேர் சீப்பு தலைமை இதெல்லாம் எடுத்துகிட்டு பெண்பாக்க வந்திருக்காங்க. ஒரு கோச்சு இவங்களை என்ன செய்ய முடியும்? அப்புறம் இது வாசப்படாதுன்னு சொல்லி புரோக்கரை கூப்பிட்டு பொண்ணு பார்த்தாங்க. புரோக்கர் வந்தார், என்னங்க நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க? பொண்ணு எதை சொன்னாலும் திருப்பியே சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? பொண்ணு கிளி மாதிரி வேணும் நீங்கள். அதான் நீங்கள் என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லணும். பேசுகிறீங்க கொண்டு வர முடியும். அண்ணன் சிலர் சம்மந்தம்லாம் வந்ததுல மாட்டு தரவர், அவர் அந்தால் ஜோடி மாடு பார்க்குறாள். அவரை போய் அவசரத்துக்கு புரோக்கர் இல்லைன்னு அவரை கூப்பிட்டு, எனக்கு ஒரு 20 வயசில் ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு. 20 வயசுலன்னா உடனே பார்த்துருமே சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டு 10 வயசில் 2 பொண்ணைப்பட்டு வந்திருக்கான். ஏன்னா ஜோடி மாடே பார்த்து பழக்கப்பட்டேன். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? முடிஞ்சிட்டு இப்போ நேரடியாக பொண்ணு எடுத்து போவாங்க. முத முத போனால் பார்த்துட்டு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு. அவர் சப்ரன்ஸ் பெற்று அது அவை முதுக பொறுத்து அப்படின்ட்டுருக்காரு. எடுத்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க? சரி நீ சொல்லுங்கள், பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? பொண்ணை பிடிக்கலனா மாப்பிள்ளை போடுவோம் பரவாயில்லையா? சரி மாப்பிளைக்கு என்ன போடணும்? ஒரே ஒரு ஜாமீனில் கையெழுத்து போடணும் உள்ள இருக்கிற மனுஷன். வெளியே கொண்டு வந்து நாங்கள் கல்யாணம் வைக்கிறேன். இல்லையா கல்யாணம் முடிஞ்சிடும். இப்போ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சோசியம் பார்க்க போவேன். நீங்களாம் பார்த்துங்க, இன்னைக்கெல்லாம் எப்போ எப்படி சோசியம், ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ஜோவின்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சா கூட வந்து அப்படி பிரித்து பாய் பிரித்து உட்காந்துறான். போனோம் இந்த அம்மா சாதத்தை குளிச்சு அவர் சொன்னார், இங்கே வரு ஓ வகுத்தில் வளர குழந்தை ஆண் குழந்தை சந்தோஷமாக போகணும், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? ஏதோ ஏதாச்சும் ஒரு கற்பனை எதுன்னு தெரியாதமா? இன்னொரு ஆள் வந்து எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாங்க. அப்படியா ஒன்று நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாப்போம். எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா, ஏன் அந்த ஊருக்கு தெரியாது. சம்மந்தம் இல்லாமல் பொருந்தாமல் போயிட்டே இருக்கும். இன்னும் சில நேரத்தில் டாக்டர்கிட்ட போவாங்க.
அது பெருங்கொடுமை. முத முத ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கேன்னா, எல்லாரும் அனுப்பப்பட்ட விஷயம்ன்றனால டாக்டர் போடணும். முதல்ல எப்படி போவோம் டாக்டர்கிட்ட? ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போய், அப்படி செய்யலை. பேனா பென்சில் பேப்பர் அழிகிறப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்டர் போக மாட்டோம். ஏன்டா பேனா பென்சில் பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்காப்பு? நீங்கள் தானே ஏதோ டெஸ்ட் இருக்குது, நீங்கள் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்துருக்கீங்க, அங்கே உட்காந்து பரிசு எழுதிட்டு போயிடலாம் வந்திருக்காப்பு. இப்போ என்ன டெஸ்ட் மூலம் எடுக்க போகிறீங்க, யூரின் டெஸ்ட்டா பிளட் டெஸ்ட் அப்படின்னு? முதல்ல பண டெஸ்ட் நீ எவ்வளோ வச்சிருக்க என்னன்றது மூலம் நான் செக்அப் பண்ணிக்கிறேன். புத்தகம் வந்து அப்புறம் பார்த்துக்க முடியாது, அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை அப்படின்னு. சரி, உங்கள் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் எப்பவுமே அதிகமாக சொல்கிறதில்ல, ஏன்னா அன்னைக்கு ஒருத்தன்ட்டு சொன்னேன், ஓடுனா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னேன், அவன் மகளை கூப்பிட்டு ஓடிட்டான், அதுலேருந்து நான் அந்த சோழியை வச்சுக்கிறதில்ல. என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் அதை பண்ணி விட்ருவோம் உட்கார் பார்ப்புன்னு ஆரம்பித்தேன். சரி, உடம்புல காயம்பட்டிருக்கே, எப்படி காயம்பட்டுச்சு? இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. என்ன உடம்புல காயம்பட்டிருக்கு, எப்படி காயப்பட்டுன்னு பேசாமல் இருக்கு அப்படி. இது ஊம காயம், நான் வந்து அந்த காயத்தை பற்றியெல்லாம் சொல்லி விரும்பலாம். சரி, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதனால் உன்னுடைய கிட்னியில் கல் இருக்குது பார்ப்போம். சார், நீ என்ன வேணாலும் செய்யுங்க, அந்த கல்லை மட்டும் எடுத்துறாங்க. ஏன்? அது ராசிக்கல், ரொம்ப ராசி கல்லு. அந்த கல் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப திண்டாட வேண்டியிருக்கும். அப்புறம் இவன் கேட்குறேன் டாக்டர் பார்த்து, ஏன் டாக்டர் கடவுள் வந்து மனுஷனுக்கு ரெண்டு கிட்னியை படைச்சிருக்காரு, ஒன்று நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு தான். ஏன் இது கூட அவனுக்கு தெரியல. இப்போ ஆப்ரேஷனை தொடங்கணும். என்ன மனுஷன், மனுஷன் கத்திரிக்கோள் தான் எடுத்துடணும். இந்த கோடாரி கடப்பாரி ஒன்பது எல்லாம் கூப்பிட்டு ஆப்ரேஷன். என்ன டாக்டர் இதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன்? நீ கல் நெஞ்சுக்காரன், உனக்கு இப்படி பண்ணா தான் சரியா இருக்கும், உடச்சு கிடச்சி பண்ணுற மாதிரி ஆகும். சின்ன விஷயத்தில் சில நேரங்களில் இருக்கத்தில் போக்குறதுக்கு இந்த மாதிரி இது சோகமாக இருந்தால் கூட ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக ஆப்ரேஷன் தொடங்கணும்ல, இந்த சொந்தக்காரங்க எப்பவுமே உள்ளே விட மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே, ஏன்னா வந்து பயம் பிடிச்சிருவாங்க நோயாளி. இதே மாதிரி தான் எங்கள் மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்துக்கிட்டே இருந்துச்சு, தப்பு நெஞ்சு வடித்து அதே இடத்துல செத்து போனார் அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க நோயாளிக்கு, அதனால் உள்ளே விட மாட்டாங்க. சொந்தக்காரங்களே எல்லாம் வெளியே போங்க, நாலு பேர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டுருக்கா. ஏன்னா அவங்க வீட்டு போகிற கிடைச்சி ஒரு ஒரு வார்த்தையிலும் பயம் பிடித்தாங்க. அதே அப்பா இன்னைக்கு ஒரு ஆள் கேட்டிருக்கார், என்னங்க மாடு சரியாக கரைக்கலைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனீங்களே? ஆமாம், டாக்டர் நிறையா கறந்துட்டான், அதாவது பாலை சொன்னால் அந்த பணத்தை கறந்துருக்கேன். இன்னும் முடியாது, இன்னும் சிலர் வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு ஆள் போய் டாக்டர் சொல்லிக்கார், எங்கள் மாட்டுக்கு வகுத்தாலையாக போகுது அப்படின்னு. இந்த அந்த மாத்திரையை கொடுத்து ஒரு பைப் எடுத்துங்க, பைப் சென்டரில் மாத்திரையை வச்சு ஒரு பைப்பினுடைய முனையை வாய்க்குள் வச்சு மாட்டோட வாய்க்குள் வச்சு நீங்கள் ஊதுங்க. அப்படியே அந்த மாத்திரை மாட்டோட வகுத்துக்குள்ளே போயிடும், சரியாயிரும். இவன் ரெடியாக போய் ஒரு பைப்பை வச்சுட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு மறுநாள் கதறி அடித்து ஓடியாந்தான் கண்ணெல்லாம் வீங்கி போய், என்னப்பா என்ன பண்ணு, என்னாச்சு மாட்டு வத்துக்குள்ளே அந்த மாத்திரையை வச்சு ஊதுனேன் அப்படின்னு. எங்கெங்க நான் ஊதங்குள்ளி மாடு ஊதிருச்சு, ஏன் வத்துக்குள்ளே அப்படின்ட்டான். அப்படி சில நேரங்கள் எதையும் புரிஞ்சுக்கிற முடியாது. அப்படி சில விஷயங்கள் சந்தோஷங்கள்லாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அப்புறம் நீ அடங்கன்னு சொல்லிடக்கூடாது. வரது நீ எதுக்கு வந்து அப்படின்னு வைங்க, அதனால் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அது நீங்கள் ரசிக்கிற பொறுத்தா எங்களால் நிகழ்ச்சி கொடுக்க முடியும் இந்த இடத்துல சொல்லி. ஒரே ஒரு விஷயம், ஒரு முனிவர் பெரும் முனிவர் உட்கார்ந்தார், விட்டா மிராஸ் பெரிய கோடீஸ்வரன், பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அவன்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. ஆனால் முனிவர் மட்டும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கு, அவர்கிட்ட போய் ஆறுதல் வாங்கி இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வந்துடும் சொல்லி நிறையா பணத்தை எடுத்துக்கிட்டு முனிவர்கிட்ட கொண்டு போய் அப்படி காலையில் வச்சான். முனிவரே, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, மகிழ்ச்சி ஒன்று மட்டும் இல்லை அவன் படக்கு நான் சூட் கேஸ் தூக்கிட்டு முனிவர் ஓடிட்டார். போச்சு என்ன அப்படி மோசமான முனிவர்கிட்ட சிக்கிட்டமேனு சொல்லி தேடு தேடுன்னு ஓடி விரட்டி பிடிச்சி ஒரு வழியாக அந்த சூட் கேஸ் வந்து அவன் மணிக்கே வந்து வச்சுட்டார். அந்த சூட் கேஸ் எடுத்தோன்னு ஒரே சந்தோஷம், அப்பா ரெண்டு நாளும் அலைஞ்சு நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா ஒரே சந்தோஷம். அப்போ சொன்னார், இதே பணம் முன்னாடி ஓன்ட்டு இருந்துச்சு, இதே சூட் கேஸ் இப்போயும் ஓன்ட்டு தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி சோகமாக இருக்குண்ட, இப்போ மகிழ்ச்சியாக இருக்குண்ட, மகிழ்ச்சி வெளியே எங்கே இல்லை தம்பி, அது உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது, நீ வெளியே தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பணத்தை சேர்ந்தது அல்ல, மனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக முடித்தார். ஏன் தெரியுமா, சொல்லிவிட்டு ஒருத்தன் கல்யாண வீட்டுக்கு போய் வயிறு முட்டை சாப்பிட்ற மனுஷன் கிடையாது, சொல்லாமலே இள வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வரேன் அவன் தான் மனுஷன் என்பது சொல்லி விழுந்து கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு ரசிக பெருமக்களுக்கு அசத்த போவது யார் நிகழ்ச்சி மூலமாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் ஜட்ஜஸ் அவர்களுக்கும் வணக்கம். சார், நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? வாங்க மடிப்பாக்கன் ஜான். சொல்லுங்க சார். நீங்க எப்பவுமே டான்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. ஆமா சார். இன்னைக்கு மாஸ்டரே வந்திருக்காரு, என்ன பண்ணி அசத்த போறீங்க? இன்னைக்கு ஒரு டான்ஸ் பண்ணி அசத்தலாம் வந்திருக்கேன் சார். என்ன 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 கான்செப்ட்னா, ஒரு காதலன் சிக்கன் 65 நிறைய சாப்பிட்டுட்டு காதலியை வர்ணிச்சு பாடுறாப்புல, அப்போ பாடும்போது அவருக்கு ஒரு திடீர் வயிற்று வலி வந்துடுது. அப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது, ஆல்ரெடி ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டுருக்காரு அப்படி நினச்சிக்கோங்க. இந்த கான்செப்டு மாஸ்டருக்காக ஸ்பெஷலாக பண்ணது, பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம். பாத்ரூம் சிங்கரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாத்ரூம் டான்ஸரை நான் பார்த்துக்கிறேன், பார்த்துடலாம்னு பார்க்குறேன். உடனே அசத்து நிற்காங்க. Thank you.
அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதலென்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன் எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே வெல்டன் வெல்டன்.